பி ஆர் ஸ்ரீனிவாசன். இந்த நோக்கங்கள் ஒரு நடைப்பயணம் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் மாச்சேத்தும் காலத்தில் இருந்து 8000 மைல் நடந்த அவரிலிருந்து அதனால் பலன்களை பெற்றவர்கள்தான் அதிகம். ஆட்சியை பிடித்தவர்களா என்றால் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் கட்சியையாவது உதாரணத்திற்கு வைக்கோ, இன்று வரை கட்சி நிற்கிறது என்றால் அவரது நடைப்பயணமும் அதில் ஒரு முக்கிய காரணம் என்றால் நடந்தவர்கள் பலனை அனுபவித்தார்கள் என்பதே உண்மை என்று இருக்கும் பொழுது இந்த நடைப்பயணமும் அந்த தாக்கத்தை எட்டும் அல்லது எட்டாது, உங்கள் கருத்து என்ன? எந்த தாக்கத்தை எட்டும் அவர்களுடைய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னா இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள். இந்தியா ஒற்றுமையாக தான் இருக்குது. ஸோ அந்த நடைப்பயணத்தோட குறிக்கோள் வந்து நிறைவேறுமானா நிறைவேறின விஷயத்தை நிறைவேறாமல் ஆகாது. ஸோ அதனால் இந்தியா ஒற்றுமையாக தான் இருக்குது. ஸோ இந்தியா வந்து நடைப்பயணம் முடியும் போது ஒற்றுமையாக தான் இருக்க போகுது. அதனால் நாங்கள் ஒற்றுமையாக ஆக்கிட்டோம் அப்படின்னு இவர்கள் மார்த்தொட்டி கொண்டாங்கன்னா அது அவர்களுக்கு செய்யலாம், அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இது பியூர் அண்ட் பியூர் ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான். இது அவர்களுக்கு அது செய்யறதுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது. எல்லா அரசியல் தலைவர்களும் நீங்கள் சொன்ன மாதிரி வைகோ அவர்கள் சரி, YSR அவர்கள் ஆந்திராவில் சரி, திக்விஜய் சிங் நர்மதா பரிக்கிரமானு போனாலும் அது தனிப்பட்ட ஒரு நடைபயணம்னு சொன்னாலும் அவர் ஒரு சுய பரிசோதனை ஒரு ரிலிஜியஸ் இதாக ஆங்கிள் அதில் இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாலும் அதுலேயும் ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருந்துச்சு. அதனால அது மத்திய பிரதேச தேர்தலையும் அது ஹெல்ப் பண்ணிச்சு 2018 டிசம்பரில். ஸோ அந்த மாதிரி நடைப்பயணங்கள் மற்ற நடைப்பயணங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வரலாற்றில். ஸோ அதனால் அரசியல் கட்சிகள் அதை ஒரு யுக்தியாக பயன்படுத்தல, எல்லாருக்குமே ஒரு அவர்கள் அவர்களுடைய சாய்ஸ், அதை வந்து அவர்கள் வந்து யுக்தியாக பயன்படுத்தி அதில் ஏதாவது ஆதாயம் அடையிறாங்கன்னா அடையட்டும், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இதுக்கு இதை வந்து அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் இந்திய சுதந்திர இந்தியாவில் இதுதான் பெரிய போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் பெரிய மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எத்தனையோ மூமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் மூமெண்ட்டாக இருக்கட்டும், மண்டல் அந்த டைமில் இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், ரத யாத்திரை அயோத்தியா ராம் டெம்பிள் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் தமிழ்நாடுல நடந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு மூமெண்ட்ஸ் அஜிடேஷன்ஸ் வாக்ஸ் இதெல்லாம் நிறைய ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ அதை விட இது பெருசாகும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது ஒரு கட்சி சார்ந்த விஷயம், அதெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்ட கட்சிகளை கடந்து கொள்கை சித்தாந்தம் சார்ந்த விஷயங்களா இருந்துச்சு. இப்ப இந்தியா ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது என்றால் நாடு நிலம் என்ற அளவில் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது. அவர்கள் பேசுவது கருத்து அளவில் மத வேற்றுமை வெறுப்பரசியல் இதனால் விளைந்த விளைவுகள் அப்படி எதுவுமே இந்தியாவில் நடக்கலன்னு சொல்றீங்களா? இல்ல, இந்த குற்றச்சாட்டு அவர்கள் வந்து பல வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 89 என்னைக்கு பாஜக பாலம்பூர் ரெசல்யூஷன் கையில எடுத்தாங்களோ அன்னிலேருந்து இதை பேசிட்டு தான் இருக்காங்க. 89 வேணா அவர்கள் வந்து விபி சிங்கோட பாஜக இருந்த டைம்ல வேணா அந்த பெரிய பெருசாக பெரிய அளவில் வரணும். 91 நீங்க அப்ப நடந்த தூர்தர்ஷன்ல நடந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லேருந்து நீங்க பார்த்துருந்தா கூட, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டைம்ல நடந்த இதுலேருந்து நீங்க பார்த்தா கூட, அப்ப கூட பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து காங்கிரஸோ ஜனதா தள்ள இருந்தவங்களோ எல்லாருமே பேசுனது, கம்யூனிஸ்ட் இவங்க பேசுறது எல்லாமே இதே விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க. மதவாதம், கம்யூனல் பாலிடிக்ஸ், செக்யூலர் பாலிடிக்ஸ் இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. 91 அந்த நரேட்டிவ் அதே தான் இருந்திருக்கு. ஸோ அது வந்து அவர்கள் ஆண்டாலும் சரி, வாஜ்பாய் ஆண்டாலும் சரி, வேற யாராவது யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, மோடி கவர்மெண்ட் சரி, அவர்களோட நரேட்டிவ் குற்றச்சாட்டு பாஜக மீது இது மட்டும்தான் இருந்திருக்கு. பிரிவே இவர்கள் வந்து மதத்தின் ரீதியாக பிரிக்கிறார்கள், அப்புறம் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர, அதனால எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கணும், பாஜக மீது இந்த ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் கண்டிப்பாக வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து புதுசாக வைக்கிற குற்றச்சாட்டுன்னு நான் பார்க்கல.